ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் சைடிஷ்ஷாக வைக்கிற ஸ்வீட் பச்சடி தான், தக்காளி ஸ்வீட் பச்சடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்க்குன்னு இல்லை, சப்பாத்தி கூட இது நல்லாயிருக்கும், ப்ரெட்டுக்கும் இது நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும்னு நினச்சா கூட இதை டக்குன்னு செஞ்சு இதை நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் இதை நம்ம டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு. இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது, நியர்லி 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். தக்காளி ஸ்வீட் பச்சடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 6 தக்காளி போல் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணும்னு தேவையில்லை, கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணாலே போதும். இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். நெய் நல்லா சூடு வந்துடுச்சு. நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 3 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். இது உங்களோட விஷ் தான், நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் மீதம் இருக்கிற நெய்லையே இந்த தக்காளியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியை இந்த நெய்லையே 1-2 நிமிஷம் போல் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இது 2 நிமிஷம் போல் நம்ம நெய்யில் வதக்கியாச்சு. இதோட நம்ம சர்க்கரை வந்து நான் வந்து 1 கப் வந்து 6 தக்காளிக்கு 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். 1 கப்புங்கிறது 200 கிராம் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லாவே எல்லாமே வெந்துருக்கு. இந்த பெருசாக இருக்கிற தக்காளி எடுத்துமே நம்ம கரண்டி வச்சு இப்படி மசித்து விட்டுடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது, நிறுத்திடலாம். இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய்யை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து நெய் வந்து நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட்டாக சேர்க்கறனால நல்லா அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி ஸ்வீட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.